Hi friends, இன்னைக்கு நம்ம சுவையான அரைக்கீரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கேன். பருப்பு ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கேன் ஒரு 10 நிமிஷம். இப்போ இத நம்ம சேர்த்துறலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். தண்ணியோட அளவு தெரியலனா பருப்பு मुगर अल्वक तीर पूंड पल ए अंजुंड पल सेपर इकरे मूड पर्प मट मूण विसिल विग विपर इकरे तरंदर पर्प ना वंदिर तनिया वेग वो पाती कुर पर्प मटे और तक सेतपे और सेतपे नरक वंगयम कुछ पुलि ए सेतपर और कट अरे कीरे ना कीर आंजे कुटी कुटिया कीर नरक रेस अलसी एच नंब सेपर कीरे सेतमा वर ग्लास अल्वक ती ऊतिपर कीरे वेग्र कुरे मूडा कुरे ना मूडिया और मूण विसिल वर वरियम का इीरे वंदिरचे कुर नाम तर கீரையில இருக்க தண்ணி மட்டும் வேற பாத்திரத்துல நிரப்பி எடுத்துக்க போறேன். மத்து பயன்படுத்தி இந்த கீரையை நல்லா கடஞ்சிரலாம். கடையும் போது வெங்காயம், புளி, தக்காளி இதெல்லாம் இதோட சேர்த்து நல்லா மசிஞ்சிரலாம். கீரை கடஞ்சதுக்கு அப்புறமா பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல கீரையோட தண்ணியும் பருப்பு தண்ணி கீரை வெந்ததுக்கு அப்புறமா பருப்பு தண்ணியை நம்ம இதல சேர்த்துட்டு போறோம். நல்லா ஒரு கரண்டி வச்சு கலரி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு எடுத்துக்கேன். உப்பு சேர்த்துக்க போறோம். உப்பு சேர்த்த அப்புறம் ஒரு கலர் கலரி கலரிட்ட அப்புறமா இப்போ நம்ம இத அடுப்புல வச்சிரலாம். இப்போ கீரை நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை நிறுத்திரலாம். தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்க போறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துப் போறோம். அடுத்து ஜீரகம் சேர்த்துப் போறோம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துப் போறோம். கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப் போறோம். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப் போறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையில இத சேர்த்துறலாம். சேர்த்து ஒரு கலர் கலரிக்கோங்க. இப்போ சுவையான அரை கீரை பருப்பு போட்டு கடஞ்சாச்சு. இப்போ நான் கீரையை சாதத்தோட பரிமாறி இருக்கேன். உங்களை நான் அடுத்த ரெசிபியில கண்டிப்பா பார்க்கறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.